ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்னிக்கல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னென்னா தமிழ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் ஹீட்டிங் தான். ஓவர் உங்கள் மொபைலோட ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதா ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன்லையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதை ஏன் ஹீட் ஆகுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. 53% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலோட நேம் டைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அதை தொட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ சொன்ன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலோட மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன்னு பாருங்கள் கைஸ். மேல் போர்ஷன்னா கேமரா கீழே, கீழ் போர்ஷன்னா கீழே அண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே அடியில் மேல ஹீட் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது உங்களுடைய யூசேஜ் தான். கீழே ஹீட் ஆகுது அப்படின்னா அது உங்களுடைய பேட்டரி சார்ஜிங், நீங்கள் எப்படி சார்ஜிங் பண்ணுறீங்க, எதை வச்சு சார்ஜிங் பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் சார்ஜரா இல்லை வேறு சார்ஜரா அப்படிங்கிறத வச்சு தாங்க கீழே சார்ஜர் ஹீட் ஆகுது. ஃபஸ்ட்டு கீழே ஹீட் ஆகிறதுக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். கீழே ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னா குவிக் சார்ஜிங் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. எல்லோரும் சொல்லுவீங்க என்னோட மொபைல் அரை மணி நேரத்துலேயே சார்ஜ் ஆகிடும், உன் மொபைல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொபைல் தான் சீக்கிரம் ஹீட் ஆகாது, உங்கள் மொபைல் கண்டிப்பாக ரொம்ப ஹீட் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது உங்களுடைய மொபைலோட பேட்டரின்னு இருக்குது தெரியுமா, அதுதான் கீழே இருக்கும், அதுதான் ஹீட் ஆகும், பயங்கரமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா அது வந்து அதுவும் ஒன்று பொருள் தானே, அதுக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும், அதனால தான் கீழே ஹீட் ஆகுது. அதுக்கு இல்லாமல் இன்னொரு ரீசன், நீங்கள் சார்ஜ் போடும்போது பேக் கேஸ் போடுறீங்க. நிறைய பேர் பேக் கேஸோட சார்ஜ் போடுறீங்க, எவன்டா அதை கழட்டுறது, அது ஒரு சின்ன வேலை தாங்க. அதனால் உங்களுக்கு இங்கே பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னா பேக் கேஸுங்கிறது நீங்கள் எப்படி ஒரு நட்டு நடு மொட்டை வெயிலில் உங்களை நிற்க வச்சு ஒரு கோட் ஷூட் போட்டு நிற்க வச்சா உங்களுக்கு எவ்வளோ ஹீட் ஆகும், உங்கள் பாடி எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ வேக்கும், அதே மாதிரி தான் நம்ம மொபைலுக்கும் பேக் கேஸ். அதுவும் சிலர்லாம் கீழே போட்டால் உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேக் கேஸ்லாம் மாடு மாதிரி இருக்குது, பேக் கேஸ் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்க பேக் கேஸை போடுறீங்க, அந்த பேக் கேஸ் போடுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் அப்போ சொன்னேன்ல, அது ஹீட்டு பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணும். கொஞ்சம் இதுவே நீங்கள் தலைவணி கீட்டெல்லாம் வச்சிங்கன்னா தலைவணியே அப்படியே கொதிக்கும், அப்படி இருக்கும், அந்தளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பேக் கேஸ். என்னடா ஒரு சின்ன பேக் கேஸ்க்குள்ள எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, உண்மையாலுமே கைஸ் அந்த பேக் கேஸ் நீங்கள் போடுறதுனால பேக் கேஸ் கழட்டிட்டு சார்ஜ் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். உங்களோட ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் இந்த சார்ஜிங் தாங்க. ஸோ இந்த சார்ஜிங்கை வந்து கரெக்டாக கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னென்னா சொன்னேன்ல மேலே ஹீட் ஆகுதுன்னு. மேலே ஹீட் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா மேலே தான் நம்மளுடைய சிஸ்டம், ஒரு மொபைலோட எல்லாமே இருக்க ப்ராசஸர்லேருந்து முக்கால்வாசி சிபியூ வரைக்கும் எல்லாமே அப் அந்த கேமராக்கு கிட்ட தான் இருக்குது. கேமரா கிட்ட ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய யூசேஜ் தான். யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணியாக ட்ரை பண்ணுங்கள், அதுலேயே கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு சின்ன நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்குள்ள போயிட்டு நான் அதில் செட்டிங்ஸில் சின்ன சின்ன வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹீட் கம்மியாகிறத உங்கள் கண் முன்னாலேயே பார்க்கலாம். என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரீசன்ஸை கிளியர் பண்ண முடியுறீங்களா, அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆகும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் மெயினான காரணம். மேலே ஹீட் ஆகிறதுக்கான மெயினான காரணமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ்க்குள்ள போயிடலாம். நான் எப்பயும் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காட்டி நான் திரும்ப வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ்க்கு வந்து இந்த செட்டிங்ஸ் ஆப் செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் டெவலப்பர் ஆப்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். சிஸ்டம்க்குள்ளே இருக்கும் அது, நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், கரெக்டாக போய் அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும், போன வீடியோ மாதிரி தான். இது ரொம்ப கஷ்டம், ஸ்க்ரோல் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு செட் நோ லிமிட் இருக்கும், அதை வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு மாற்றி வச்சிடணும். இருங்க பார்க்கலாம். கீழே போகுது பார்த்தீங்களா, த டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ஸை அது நடத்த விடாது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், அது வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்க பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆகாது. பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய இதில் பேக்ரவுண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஸோ நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிலைன்னு காட்டிடுச்சு. திரும்ப வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ்லேயே தான் இன்னொரு வேலை, செட்டிங்ஸாக ப்ளே ஸ்டோர்ன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம எப்பையும் சொல்கிறது தாங்க, யாருமே இன்னும் செய்கிறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்கள் மொபைல் ஹீட் ஆகுது. ஏன் அப்படின்னா வாங்க செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடலாம். ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸ்ங்க, அது முன்னாடி சொன்னது மொபைல் செட்டிங்ஸ், இது வந்து ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸ். ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும்.
ஆட்டோ அப்டேட் ஆப்ஸில் உள்ளிட்ட போயிட்டேன். நீங்கள் அது என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், டு நாட் ஆட்டோ அப்டேட். இதை தானே பல வியாபாரம்னு ஒரு வருஷமாக சொல்கிறேன். இதுதாங்க, இதுதான் வந்து உங்களுடைய மெயின் ரீசனே. இப்போ நான் எதுக்கு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஸோ அடுத்தது என்னென்னா, ஆட்டோ அப்டேட் ஆப்ஸை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆஸ்க் மீ எவ்ரி டைம். நெக்ஸ்ட் ஆட்டோ பிளே வீடியோஸ் நோ, டோன்ட் ஆட்டோ பிளே வீடியோஸ். உங்களுக்கு வேணும்னா மட்டும் போய் பார்த்துக்கலாம். ஸோ தேவையில்லைனா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், இதெல்லாம் பண்ணிட்டேனே என்னோடய மொபைல் இன்னுமே ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து நீங்கள் மொபைலை கண்டிப்பாக மாற்றணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வாரண்டி கார்டு இருந்துச்சுன்னா போய் வாரண்டி கார்டு கிளைம் பண்ணுங்கள், மொபைலை கண்டிப்பாக மாற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்டோரேஜ்குள்ளே இல்லை ஆப் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட கிளியர் கேச் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இதாயிரும். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். மறக்காமல் நம்ம டெக்னிக்கல் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் யுவர் டெக்னிக்கல் தமிழன். டாடா பாய்.